ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி வேறு வந்துருச்சு. தீபாவளினாவே பட்டாசு, புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு எல்லாம் தான் சரிங்களா? நாங்களும் அதுக்காக தான் சரி தீபாவளி வந்துச்சு, புது ட்ரெஸ்ன்னா எடுக்கலை. அதனால் டேராவில் இருக்க சிட்டி சென்டருக்கு போயிட்டு ஒரு சின்ன பர்ச்சேசிங் ஒன்று பண்ணிட்டு வரலான்ட்டு தான் இருக்கிறோம். வழக்கம் போல் டாக்ஸிக்கு வெயிட்டிங், டாக்ஸி வரட்டும். வழக்கம் போல் டாக்ஸிக்கு வெயிட்டிங், டாக்ஸியே தான் காணா. நம்ம தேடுற நேரத்தில் ஒரு டாக்ஸி வர மாட்டேது. இந்த டயத்தில் நிறையா வந்துட்டுருக்கோம். நான் போன வீடியோலே சொன்னேன், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம், டாக்ஸியே காணா. எல்லாம் செம்ம காண்டாக இருக்காங்க. பர்ச்சேசிங் வேணாம், ஒன்று வேணாம், வா வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. என்ன பண்ணுறதுல தலை டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி. அந்த டாக்ஸியில் ஏறில போயிட்டான் அந்த டாக்ஸிக்காரன். ஏன்னா நாங்கள் டாக்ஸியில் நாலு பேர் தான் அலோடு, நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம். அதனால் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நம்பூராக இருந்தால் குட்டி அணையில் மேலே உட்காந்து டாப்பில் உட்காந்துட்டு இல்லை பஸ்ஸில் பின்னாடி தொத்திட்டு போயிடுவான். ஆனால் அவன் ஏற்றாமல் போயிட்டான். ஒரு ஆள் எடுத்தாங்கிறனால ஏற்றலை. பேசிக்கிறேன், எங்கூர் வாடி பேசிக்கிறேன். சரி, அடுத்த டாக்ஸிக்காக வெயிட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ள முகத்தை பார்த்து கூட அந்த டாக்ஸிக்காரை ஏற்றாமல் போயிட்டாங்க. இந்த பிள்ளை மூஞ்ச பார்த்தீங்களா, பால் வடிகிற மூஞ்சி. ஓகே, வரட்டும், வேறு டாக்ஸி வரட்டும், போகிறோம். போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே, கடைசி வரைக்கும் டாக்ஸியே வரல, பஸ்ஸு தான் வருது. பஸ்ஸில் போக போகிறோம். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறியாச்சு, போயிட்டுருக்கோம். எனக்கு இடம் கிடச்சிருச்சு, நான் உட்காந்துருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. 9 கோல் மிச்சம் பெற்ற ஒருவனுக்கு மட்டும்தான் அந்த இடம்லாம் கிடைக்கும் பஸ்ஸில். எனக்கு இடம் கிடைச்சிருச்சு, உட்காந்துருக்கேன். ஓகே, 3 எடுத்திருக்காங்க, போகலாமா? அப்பா, ஒரு வழியாக சிட்டி சென்டர் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். எங்கே தலை இருக்கு? வெஜ்ஜி டே டு டே ஆப்போசிட்டில் தானே இருக்கோம், அந்த பக்கம். ஆ ஓகே, டே டு டே இருக்குது பாருங்கள். டே டு டே ஆப்போசிட், அந்த ரோட்டை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம சிட்டி சென்டருக்கு அந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேன். சிக்னலை கிராஸ் பண்ணிவிட்டு போவோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்லுங்கள்? சிட்டி சென்டர், சிட்டி சென்டர், டோரா பூச்சி, சிட்டி சென்டர் போகிறோம் நம்ம. சிட்டி சென்டர் அங்கே அந்த சைடு இருக்கு, நாங்கள் வந்தது அந்த சைடு. அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணியிருந்தா அப்படி போயிருக்கலாம். நான் அங்கே ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு போகலான்னு சொன்னால், வாங்க அண்டர் கிரவுண்டு மெட்ரோ வழியாக, மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக அண்டர் கிரவுண்டில் போகலான்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டில் கூட்டி வந்து சுத்தா சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு யாங்க எதுவுமே பண்ண முடியல. ஓகே ஓகே, போங்க போங்க, சிக்னலாக இருக்குது, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இப்போ போ தலை, சிக்னல் முடிஞ்சிட போகுது, போங்க. ஒரு வழியாக சிட்டி சென்டர் வந்தாச்சு பார்த்தீங்களா? இதுதான் சிட்டி சென்டர். உள்ளே நம்ம போக போகிறோம். போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ தான் உள்ளே போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு பார்ப்போம் கலெக்ஷன்ஸ், ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு. கூட்டம் அல்லுது. ஆ, கூட்டம் சரியான கூட்டம். வாட்சா, முதல்ல ட்ரெஸ் பார்த்துட்டு வந்துடும் வந்தல, வாட்சி பார்க்குறீங்களா? எப்படியும் வாங்க மாட்டீங்க, போங்க. சொன்னா இல்லையா, இங்க வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். எதுக்கு உள்ள வந்தாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா. ஓ தலை, நான் போறேன், நீங்க வாங்க பின்னாடியே. தலை, ஓ வா போலாம். எப்படியும் வாங்க மாட்டாங்க, வேணா பாருங்களேன், நான் இங்கே வெயிட் பண்றேன். வாங்க மாட்டாங்க, பாருங்க ரேட்டு கேட்குறாங்க. கூப்பிடியா, நம்மளுக்கு வேறு வேலை இல்லையா, வந்த வேலையை பார்ப்போம். வந்த வேலையை விட்டுட்டு வேறு எதுவும் சொந்த வேலையை பார்த்துட்ருக்காப்புல, கூப்பிட வர. தலை, இப்படி கூப்பிட்டா வர மாட்டாங்க, நான் போய் சண்டை போட்டு அடித்து இழுத்துட்டு வரேன்.
ஒரு வழியா கடைக்கு வந்தாச்சு. இதுல பாரு பர்சேஸ் பண்ண 70 ரூபா. நான் எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும் இவங்களை பத்தி. பார்ப்போம் ட்ரெஸ் எடுக்கிறாங்களா இல்லையான்னு. எல்லாம் எடுத்தாலும் காசு கூட கூட காசு கூட தான். நம்ம ரேஞ்சுக்குலாம் இங்கே வரக்கூடாது. நாங்கள் வீடியோ கட் பண்ணி எடுக்கிறனால உங்களுக்கு டைமிங் தெரியல. நேராக பொண்ணுங்க கூட போயிருந்தா கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கலாம். இவங்க பசங்க கூட வந்துட்டு கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சுன்னா ஒரு ஜட்டி கூட வாங்கலை இவங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இருங்க, என்ன எவ்வளோ நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் பாருங்க. எல்லா கடைக்குள்ளேயும் போகிறாங்க, ஆனால் வாங்கின படம் தான் காணோம். நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் எப்போ எடுப்பாங்க எப்போ எடுப்பாங்கட்டு. இன்னும் எடுத்த படம் தான் காணோம். சீக்கிரம் எடுத்துகிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். இங்கே வந்த அந்த 5 முகமும் இந்த மூஞ்சியெல்லாம் இந்த மூஞ்சி தான். ஆனால் வந்து இங்கே ஒரு இத்தனை ட்ரெஸ் எடுத்த படம் காணாம் இங்கே எல்லாம் கிளம்புறவன் ஃபோட்டோவுக்கு விட்டு போஸ்ட் கொடுக்குறேன் ஒரு வீடியோவில். அப்புறம் நீங்கள் அப்புறம் யூடியூப்பில் வரமாட்டேன். இந்த கடைக்குள்ள சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே போய் தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பார்ப்போம் வாங்க ட்ரெஸ் எடுக்கலாமா என்னன்னு. ஆல்ரெடி வரணும் போயிட்டு பாருங்க. நம்ம தோஸ்த் உள்ளே போய் ஏதோ ஷூ வாங்க பார்த்தீங்களா, எது எடுக்க வந்தாரோ அதை தவிர எல்லாமே பார்ப்பார் அவர். இருங்க புஷான் பேச விடுறீங்களா? ஒரு யூடியூபரு நான், ஒரு யூடியூபர் பேச விடுறீங்களா? ஒரு போங்க, இவங்களை இருக்க வரைக்கும் நம்ம யூடியூப் டெவலப் பண்ண முடியாதுங்க. சரி வாங்க, நம்ம வெளியே போய் வேறு ட்ரெஸ் எடுப்போம் வாங்க. இப்போ நல்லா மால் வேறு லெவலாக இருக்கு. ஆனால் இன்னும் ட்ரெஸ் எடுத்த படம் தான் காணா. நல்லா இன்னைக்குள்ள ட்ரெஸ் எடுத்துருவீங்களா? இந்த இவர் தான் ட்ரெஸ் எடுக்கான்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காரு. ஒரு மூஞ்ச பாருங்க, இங்கே பாருங்க பொம்மையில் மனுஷ மாதிரி ஒரு பொம்மை. டேய் பையன் தானுங்க அது. டேய் அந்த வீடு வீடு டாட்டா பாய். அன்கிளுக்கு பாய் சொல்லு. எங்கள் தலைவரை பார்த்தீங்களா, எங்கே ஃப்ரீ ஒய்ஃபை கிடைச்சாலும் உட்காந்து நோண்ட ஆரம்பிச்சிடுவாப்புல. ஃப்ரீ வைஃபை கிடச்சா போதும். ஒரு மாலுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 3 hours ஆச்சு. இன்னும் எதுவுமே வாங்கின படம் காணா, ஒரு வீடியோவும் எடுக்க விடல. சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த அங்கே ஒருத்தர் வர இருப்பாருங்க. நடைய பார்த்தீங்களா, இந்த மாலுக்கே ஏதோ ஓனர் மாதிரி நடை. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் தலைவர் எப்படின்னா. போதும் தலை, இங்கே பாருங்க தலை. வரணும் மூஞ்ச பக்கத்தில் பார்த்துட்டீங்களா? இவர் கூட மட்டும் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ண யாரும் வராதிங்க சரிங்களா? தயவு செய்து சொல்கிறேன். எல்லாம் மால் நல்லா பெருசாக வேறு லெவலாக இருக்குது பாருங்க. இனிமேலுமே நல்லா இருக்கு. விஜய் உன்னோட மூஞ்சி, விஜயோட மூஞ்சி பார்த்தீங்களா? அவர் உங்க தோஸ்தா? நம்மள மாதிரி இருக்குது. பர்சேஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன ஆவல்ல மண்டை ஆடிச்சு நம்ம ரொம்ப மண்டை ஆட மாட்டேங்குது. ஜா அலே தல வணக்கம் தலா, நல்லா இருக்குங்களா? ரெண்டு மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? பேய் வீடா, நியூ பேய் வந்திருக்கு. பயமா இருக்கா? இப்ப பயப்பட மாட்டீங்க? இப்ப பயமா இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே பின் எடுங்க. ஈகல்லாம் முடிக்கும். இங்க நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஒண்ணு இல்ல, வாங்க வெளியே போலாம். பொம்பளை பிள்ளை கூட்ட என்னடா சண்டையை போடுற.
ஈவிடி சிங்கில் போட்டுருவாங்க கேஸ் உங்க மேலே. அப்புறம் போ டைனாசர் கூட போ. நான் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டைனாசர் இருக்கு பார்த்தீங்களா. டைனாசர் அழிஞ்சு போச்சுங்கிறாங்க, ஏன்னா இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. ஏய் போய் டைனாசர் கூட சண்டை போடுறா போடா. போ எத்தோ தண்டி சுற்றி பார்த்தாச்சு. இறுதியாக ட்ரெஸ் போய் எடுத்துடலாம் வாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்களே இதை ரொம்ப நேரம் சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்த போடுறோம்னா தீபாவளிக்கு கருப்பு போடாண்ணா செவப்பு எடுக்கும். துபாய் வந்துட்டு துபாய் டிஷர்ட் இருக்கானா, அப்புறம் துபாய்க்கு என்ன மதிப்பு? இந்த மாதிரி டிஷர்ட் நான் போட மாட்டேன்னு. ஹாய், ஒரு வழியா வெளியே வெளியே வந்துட்டோம். ஆனால் ஒன்றும் வாங்கின படம் தான் காணா இது. இது சரவணன் ஆ சொல்லுங்கள். ஒரு வழியா சிட்டி சென்டர் விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து என்ன பிரயோஜனம், உள்ளே ஒன்றுமே வாங்கலை. ஏன்னா இது வந்து நம்ம டி நகர் சரவணா ஸ்டோர் ரேஞ்சுக்கு இருக்குது. நம்ம ரேஞ்சுக்கெலாம் சேட்டாங்கடை ரோட்டு கடை இருந்தா அங்கே இருக்குது பாருங்கள் டே டு டே. அதுதான் நமக்கு சேட்டாங்கடை ரோட்டு தரக்கடை லெவலுக்கு நமக்கு சரியாக இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன்டா உள்ளே போனேன், அப்புறம் எதுக்கடா வீடியோ போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் கேட்காதீங்க. உள்ளே போனால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. சரி டைம் பாஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக சொல்லக்கூடாது அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கு ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்கேன். ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்கேன், அது ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவேன். இப்போது நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தரக்கடைக்கு போகிறோம் டே டு டே. அதில் போயிட்டு தீபாவளிக்கு உண்டான ட்ரெஸ் எடுத்துகிட்டு டான்னு கிளம்புறோம். கோல வழியில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலை பார்க்குறோம், ஆளுக்கு ஒரு சவரமாவை சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்கிறோம். ரேஞ்சுக்கு உண்டான டே டு டேக்கு வந்தாச்சு. இப்போ தீபாவளி பச்சை வச்சுங்க போயிட்டு பண்ணலாம் வாங்க. சைஸ் சின்னதாக இருக்கு நினைக்கிறேன். அடுத்த சைஸ் எடுத்தா தீபாவளி பர்ச்சேசிங் ஓவர். ஹாய் காய்ஸ், ஒரு வழியா தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க புது கண்ணாடிலாம் வாங்கியாச்சு. தீபாவளி இந்த வருஷம் தீபாவளியை ஊரில் இருந்தால் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் நார்மலாக தான் செலிப்ரேட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல கடையாக பார்த்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான். டாக்ஸியா? ரொம்பவே டைம் அன்டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பொண்ணுங்க கூட ஒரு 3-4 hours பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் 6 hours மேலே ஆயிடுச்சு. அடுத்து டாக்ஸி தான், பஸ் டைம் இல்லை, மெட்ரோவும் டைம் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எனிவே எல்லோரும் சேஃபாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க, தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. மிஸ் மை ஃபேமிலி, மிஸ் மை ஃப்ரெண்ட்ஸு, மிஸ் மை ஒய்ஃப் ஆர் லவ் எவ்ரி திங். நம்ம இதை தாண்டி தான் போனோம் இன்னைக்கு. ஆ இதை தாண்டி தான் இதுலேயே சைட்டாக போனோம் நம்ம. துபாய் ஃப்ரேம் பார்த்தீங்களா, இதுதான் துபாய் ஃப்ரேம். எப்படி இருக்கு பாருங்க. வேற நல்லா இருக்கு பாருங்க துபாய் ஃப்ரேம். துபாய் நைட்ல எப்பவுமே வேற லெவலா இருக்கும். இந்த பில்டிங் பார்த்துருக்கீங்களா, இந்த பில்டிங் ஆரம்ப மூவியில் வரும். இந்த பில்டிங் இதுக்குள்ளதான் துபாய் மெயின் சிட்டி இருக்கு. துபாய் மெயின் ரோடு குறுக்கு சந்து சொல்லுங்களேன் எல்லாம் இந்த இதுக்குள்ளதான் இருக்கு. மெயின் சிட்டி எல்லாம் உள்ளே போகணும்.
நாங்கள் வேணால் இப்படியே எங்கள் வீட்டுக்கு இப்படியே போயிடும். எங்கள் வீட்டு பக்கத்தில் வரப்போகுது. ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்து உட்காந்துருக்கோம். சரியான டயர்ல இருக்கு, எல்லாம் ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கத்தாதீங்க, ஒரு பேச விடுறீங்களா, ஒரு பேச விட மாட்டாங்க. இப்ப நான் பேசுறது கேட்கலன்னா நீங்க என்ன திட்டுவீங்க தானே, என்னடா வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கேட்க மாட்டாங்க. மட்டன் சூப்பு மட்டன் எல்லாம் காணும், மட்டன் புரிச்சு போச்சு. இந்த எல்லாரும் பாருங்க, இந்த ஹோட்டல் வால் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. நம்ம ஊர்ல இடிஞ்சு போன கட்டடம் அந்த எல்லாம், ஆனா இது ஒரிஜினல். எல்லாம் டிசைனிங் பண்ணிருக்காங்க வேற லெவலா, நீங்களே பாருங்க. வேற லெவலா டிசைன் பண்ணிருக்காங்க. வரும் அந்த செங்கல்ல மரம், அந்த அரசஞ்செடி வளர்ந்த மாதிரி நிறையா சூப்பராக நம்ம ஊர் ஸ்டைலில் நிறையா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா, பிரியாணியில் இருக்க தடமே இல்லாத அளவுக்கு சாப்பிட்டாச்சு, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், பர்ச்சேஸிங் முடிஞ்சிச்சு. இனிமேல் அடுத்து தீபாவளி தான், தீபாவளிக்கு இன்னும் 1 வீக் இருக்குது. ஓகே, எனிவே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய் பாய். இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்கை சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறாயா ஒருத்தன். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, அவ்வளோதான், தூங்க போகிறேன். ஓகே, குட் நைட், டாடா, பாய் பாய். ஆஃப் ஃபினிஷ்.